ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்னா, தூத்துக்குடியில் வந்துட்டு இப்போ ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த கண்காட்சி தான், இந்த கண்காட்சி தான் என்னென்னலாம் இது எனக்கு சொல்ல தெரியல. இந்த கண்காட்சி இங்கே தான் வந்துட்டு போகிறோம். அதுக்கு நான் இப்போ என்ன ட்ரெஸ் போட போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இதுதான் நாங்க போறதுக்கு சூஸ் பண்ண அவுட்ஃபிட். இது எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படி போற வழியில பாக்கலாம். நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பானு பிருந்தாவன் மஹாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த போற வழியை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல இருந்து போற வழிய, எங்க வீட்டுல இருந்து அங்க போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். அங்க போயாச்சு. இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் வச்ச உடனே இந்த மாதிரி நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்கிற மாதிரி அழகா வச்சிருந்தாங்க. அது அப்படி அசைகிற மாதிரியே அது சூப்பரா இருந்துச்சு. என்னால வந்துட்டு அதை வீடியோ எடுத்த மாதிரியே காமிச்சா ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படிங்கறனால 2x ஸ்பீட்ல போட்டிருக்கேன். அப்படி எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தோம்னா ஃபுல்லா மீன் இருந்துச்சு. நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் வச்சிருந்தாங்க. கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி, எனக்கு எல்லாத்தோட பேரும் தெரியல, அது கோல்டு ஃபிஷ் மட்டும் தான் தெரியும். அப்புறம் தொட்டி, இந்த ஃபைட்டர் அந்த மாதிரி நிறைய மீன் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்ன மீன் தெரியல. அதனால சரி எல்லா மீனையும் காமிச்சிருவோம், அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படி உள்ள வந்த உடனே ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்கு தான் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு உள்ள வந்தா அல்வா. அதுக்கப்புறம் இந்த ப்ளோ பென் இருந்துச்சு, இது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் அந்த கேண்டி அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. மேல கூட போட்டுருந்துச்சு. இதுல எது எடுத்தாலுமே வந்துட்டு 20 ரூபாவா. அதுக்கப்புறம் கம்மல் அந்த மாதிரி கேர்ள்ஸ் திங்ஸ் நிறைய இருந்துச்சு. இது கீழே இருக்கிறது எல்லாமே 10 ரூபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கலரிங் புக்கு, ஸ்டோரி புக் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் காயின் கலெக்ஷன்ஸ், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இதுல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பால் போடணும், அதுல நம்மளுக்கு எத்தனை நம்பர் எந்த நம்பர் ஆயிருக்கோ அதுக்குள்ள இது கிஃப்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி ஒன்று கிடச்சிருந்துச்சு, அது என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். மூக்கில் இருந்தெல்லாம் வேற புகை வந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. வீடியோவை நான் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓஹோ இப்பெல்லாம் வேற ஆச்சு. என் தங்கச்சி சிரிச்சிட்டு இருந்தா, அப்புறம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உள்ளே போகிறவங்களுக்குலாம் கோன் ஃப்ரீ போல, அதனால என் அம்மாவும் தங்கச்சியும் வச்சிருக்காங்க. கோன் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு மீன் தருவாங்க போல, எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடையாது. நான் ஸ்கூல் டிக்கெட் எங்கள் அம்மா கொடுத்தா காசு கொடுத்து வாங்கினோம், அதுக்கு மட்டும்தான் உண்டு. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கணுங்கிறது தெரியணும்னா அடுத்த வீடியோ பாருங்க. வீடியோ அவ்வளோதான், பாய்.